ஹிந்தி மொழி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஹிந்தியை நாட்டின் ஆட்சி மொழியாக 1949 அரசியல் நிர்ணய சபை அறிவித்தது. உலகில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாக ஹிந்தி திகழ்கிறது. ஆட்சி மொழியான ஹிந்தியை பிரபலப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. காலஞ்சென்ற பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஐநா பொதுச்சபையில் ஹிந்தி மொழியில் உரையாற்றியது இன்றளவும் பேசப்பட்டு வரும் வரலாறாகும். ஹிந்தி மொழி தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஹிந்தி மொழியை திறன்மிக்க மொழியாக மாற்றுவதில் பெரும் பங்கு ஆற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரது முயற்சியின் பயனாக ஹிந்தி மொழி உலக அரங்கில் வலுவான அடையாளமாக தொடர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் தாய்மொழியுடன் ஹிந்தி மொழியையும் பயன்படுத்த உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் தேசிய கடமைகளை நிறைவேற்ற மக்கள் அனைவரும் முழு பொறுப்புடன் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், ஹிந்தி மொழியில் படைப்புகளை உருவாக்கி அரசியல் சாசன பொறுப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது வாழ்த்துச் செய்தியில், ஒரு நாட்டின் சமூக, மத, கலாச்சார, தத்துவ, இலக்கிய அம்சங்களை தெரிந்து கொள்ள மொழி என்பது வலுவான ஊடகம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மொழி வளர்ச்சியடையும் போதுதான் அதன் மீதான அன்பும் அரசு மீதான நம்பிக்கையும் மக்களிடையே அதிகரிக்கும் என்று கூறியுள்ள அவர், மக்கள் அனைவரும் முழு மனதுடன் ஹிந்தி மொழியை மேம்படுத்த பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா்.